இண்டியன் ஃபேமஸ். இன்னைக்கு நான் பார்க்க போற ரெசிபி ஸ்பைசி சிக்கன் ரோஸ். இது ரொட்டி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், பிரியாணி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையான சைட் டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் டைப் ஆஃப் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தவறாம நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இப்ப வாங்க சிக்கன் ரோஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் ரோஸ் பண்றதுக்கு நான் அன்னைக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். நல்லா கிளீன் பண்ணி மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு 1 teaspoon காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துங்க, 1/2 teaspoon மஞ்சள் தூள், அப்புறமா 1 teaspoon லெமன் ஜூஸ் சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். சிக்கன் ரோஸ்ல சேர்க்கறதுக்கு நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வீட்லயே மசாலா கிரைண்ட் பண்ணிக்க போறோம். தேவையான பொருட்கள் என்னதுன்னு பார்க்கலாம். 10 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறேன், 4 சின்ன துண்டு பட்டை, 20 கிராம்பு, 4 teaspoon பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ் பண்றதுக்கு ஏலக்காய், பட்டை, கிராம்பு 3 மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இதை லேசாக ரோஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சூடாகணும். இதெல்லாம் சூடாகி கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம வச்சுருந்த பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பெருஞ்சீரகம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ளேமை கூட்டி வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சோம்பு வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலா பொருட்கள் எல்லாம் ஆறிடுச்சு. இதை இப்போ மிக்சி கிரைண்டரில் சேர்த்துடலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதுலேருந்து எல்லாத்தையுமே சேர்க்க போகிறதுல தேவையான அளவு தான் சேர்த்துக்க போகிறோம். மீதி மசாலா பவுடரை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எப்பப்போ தேவையோ அப்படி யூஸ் பண்ணலாம். சிக்கனை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். நம்மளோட சிக்கன் வந்து 1/2 மணி நேரமாக நல்லா ஊறியாச்சு. சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருப்பேன். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதை நம்ம பொறிச்சு எடுத்துட்டு மீதி வர்ற எண்ணெயே நம்ம வந்து ரோஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் ஒவ்வொரு சிக்கன் பீஸாக போட்டுக்கலாம். சிக்கன் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிக்கன் ஒரு பக்கம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ சிக்கன் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண எண்ணெயை சேர்த்துடுறேன். இங்கே வந்து அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதே எண்ணெயை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 துண்டு பட்டை சேர்த்துடலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பில கொஞ்சம் பொரிஞ்சிடும். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1 பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 teaspoon அளவு இஞ்சி பூண்டு சதைச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon காஷ்மீரி மிளகுத்தூள், 1 teaspoon மல்லித்தூள், அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலா தூளில் 2/2 teaspoon சேர்த்துக்க போகிறேன் நான். நீங்கள் வந்து உங்களோட வாசனைக்கேற்ப சேர்த்துக்கோங்க.
பவுடர்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பவுடர்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணுனாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர்ஸோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த டைமில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்ல பழுத்ததாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்ல மசிஞ்சு ஒரு கிரேவி டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும். தக்காளி நல்லா வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ கொஞ்ச நேரம் வேக விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இருக்கக்கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணதே பாதி வெந்துருச்சு, ஃப்ரை கிரேவியாக இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்க கூட ஒரு அரை கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருந்தோம், அதோட வெங்காயம் வதங்குறதுக்கும் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்ததும் க்ளோஸ் பண்ணி வச்சு இதை ஒரு 10 minutes வேக வச்சிடலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இப்போ 10 minutes ஆகிடுச்சு, சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் ரோஸ்ட் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்ல வாசனை வருது. கடைசியாக இதுக்கு கூட கொஞ்சம் கருவேப்பிலை தூவிடலாம். கருவேப்பிலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான நல்ல வாசனையான சிக்கன் ரோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஆப்பம், இடியாப்பம், ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடலாம். பிரியாணிக்கு கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.